ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்தினருக்கு போலீசார் பலத்த பாதுகாப்பை ஏற்பாடு செய்துள்ளனர் ஆம்ஸ்ட்ராங்கினுடைய குழந்தையை கடத்தி அவருடைய குடும்பத்தினருக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளிவந்திருப்பதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது கடந்த ஜூலை ஐந்தாம் தேதி பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் சென்னை பெரம்பூரில் இருக்கக்கூடிய அவரது வீட்டு வாசல் அருகே மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் நாட்டையே உலுக்கிய இந்த சம்பவம் தமிழகத்தில் மிக பெரும் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியது அதைத் தொடர்ந்து எதிர்கட்சிகள் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் தமிழக அரசின் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என குற்றம் சாட்ட துவங்கினர் இதைத் தொடர்ந்து அதிரடியாக காவல்துறை அதிகாரிகளை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மாற்றியமைத்திருந்தார் அந்த வகையில் தமிழகத்திற்கான ஏடிஜிபியாக அருண் மற்றும் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக டேவிட்ச் தேவாசிர்வாதமும் நியமிக்கப்பட்டனர் நியமிக்கப்பட்ட நாள் முதல் தொடர்ந்து அதிரடியான நடவடிக்கைகளை எடுத்து வந்த அவர்கள் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக தற்போது வரை பதினெட்டுக்கும் மேற்பட்டோரை கைது செய்திருக்கின்றனர் இதில் ரவுடி திருவேங்கடம் என்பவரை என்கவுண்டரில் சுட்டுக் கொலை செய்திருக்கின்றனர் இந்த வழக்கில் திமுக அதிமுக பாஜக தமிழ் மாநில காங்கிரஸ் தேமுதிக என பல்வேறு கட்சியை சேர்ந்த பிரமுகர்களும் முக்கிய குற்றவாளிகளாக இருப்பதாக தகவல்கள் வெளிவந்ததை அடுத்து அந்த கட்சியிலிருந்து அவர்கள் உடனடியாக நீக்கப்பட்டிருக்கின்றனர் மேலும் இந்த வழக்கில் கைதான பதினெட்டு பேரில் இரண்டு பேர் பெண்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதே போல ஆம்ஸ்டாங் கொலை வழக்கிற்கும் ஆர்காட சுரேஷன் கொலை வழக்கிற்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதாகவும் அதே போல ஆருத்ரா வழக்கிற்கும் இதற்கும் தொடர்பு இருப்பதாகவும் தொடர்ந்து பல்வேறு தகவல்கள் பகிரப்பட்டு வருகின்றன தீர விசாரிப்பிற்கு பிறகு உண்மையான குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனைகளை வழங்க வேண்டும் என்பதே எல்லோருடைய கோரிக்கையாகவும் இருந்து வருகிறது இந்த நிலையில் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளிகளாக கருதப்படும் பொன்னை பாலு ரவுடி சம்போ செந்தில் பாம் சரவணன் வழக்கறிஞர் அருள் உள்ளிட்ட பல்வேறு குற்றவாளிகள் மீது தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது அவர்கள் கூறுவதன் அடிப்படையில் இருந்து பல்வேறு திடுக்கிடக்கூடிய தகவல்கள் தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கிறது அவர்கள் சொல்லக்கூடியதை வைத்து இன்னும் பலருக்கு இதில் தொடர்பு இருப்பதாகவும் போலீசார் சந்தேகிப்பதால் தொடர்ந்து குற்றவாளிகளின் எண்ணிக்கை அதிகரிக்க கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதே போல இவர்கள் சொல்லக்கூடிய தகவல்களை வைத்து பார்க்கும் பொழுது ஆந்திரா கர்நாடகா எல்லையில் சிலர் பதுங்கி இருப்பதாகவும் அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கையிலும் தமிழக காவல்துறை ஈடுபட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்திருக்கு இந்த நிலையில ஆம்ஸ்டாங்கினுடைய மறைவுக்கு பிறகு ஐநாவரம் பகுதியில் இருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்புல வசித்து வர்றாங்க அவருடைய மனைவி மற்றும் குழந்தைகள் இந்த நிலையில அவருடைய குழந்தையை கடத்தி கொண்டு விடுவதாக சில மர்ம நபர்கள் கடிதம் மூலம் மிரட்டி வருவதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்த நிலையில் அயனாவரம் குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய மனைவி மற்றும் குழந்தைக்கு போலீசார் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் மிரட்டல் விடுக்கிறது குற்றவாளிகளை நீங்க கைது செய்திருந்தீங்க அப்படின்னா வெளியிறந்து மிரட்டல் விடுக்கிறது யார் அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு கேள்விகள் காவல்துறை நோக்கி முன்வைக்கப்பட்டிருக்கு காவல்துறை இதற்கு என்ன பதில் சொல்ல போறாங்க உண்மையான குற்றவாளிகளுக்கு அகத தண்டனை கிடைக்க அப்படிங்கிறது தான் எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது